ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சண்டே ஷார்ட் மெசேஜ் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையிலிருந்து காளிமண்ணா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சொல்லப்படுகிற வசனத்தை எடுத்து பாருங்கள், அதை தியானியுங்கள். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தின் சாரம்சம் நிச்சயமாய் கிரியை செய்யும் என்று சொன்னால் நம்மை கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக்கும்படி பிதாக்களின் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, இதை பார்க்கிற அன்பான உள்ளங்களே, இந்த இடத்திலே ஒரு 3 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது, தேவன் ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், எல்லோரும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஒரு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவதாக இங்கே வாசிக்கும் போது, ஒருவரு கூட கெட்டு போகக்கூடாது. இந்த முழு உலகமும் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் பூமியில் சபையை வைத்திருக்கிறார், ஊழியரை வைத்திருக்கிறார், நல்ல விசுவாச குடும்பங்களை வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது, அதுக்காகத்தான் நல்ல ஆராதனை வைத்திருக்கிறார், நல்ல கூட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் நாம் அந்த கூட்டங்களிலே, ஆலயத்தில் நடக்கப்படுகிற கூட்டங்களில் பங்கேற்க முடியுமோ அப்படிலாம் பங்கேற்போம் என்று சொன்னால் நாம் கெட்டு போக முடியாது. கெட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்த ஆவியை உணர்த்தி மறுபடி கொண்டு வருவார். மூன்றாவதாக இங்கே வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அடைய வேண்டுமா? எல்லாரும் அந்த பரலோகமாகிய நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதனால தான் எவ்வளவு தவறு செய்தாலும் தேவன் நம்மை மட்டாய் சிச்சித்து அவருடைய பிரசன்னத்துக்குள் கொண்டு வருகிறார். முதலாவது சொன்ன விசுவாசிப்பது அப்படின்னு சொல்லி, இதுக்கு கிரேக்க சொல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிசிடியோஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த விசுவாசத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. புதிய பாட்டில் மட்டும் 248 இடங்களில் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் அநேகருடைய விசுவாசம் இல்லாமல் போயிருமா? அன்பு தணிந்து போகுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், நம்முடைய தேவைக்காக விசுவாசிக்க வேண்டும், எதிர்காலத்துக்காக விசுவாசிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் விசுவாசித்து விசுவாசித்து செயல்பட வேண்டும். இங்கே வாசிக்கும் போது ரோமர் கழுதின நிருபம் 4:17-22 வரை பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுவது ஒரு விசுவாசம். ஆண்டவருக்குள்ளே விசுவாசி தொடர்ச்சியாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் விசுவாசம். என்னைக்காடு ஒரு நாள் விசுவாசிக்கிறது, அவரை விசுவாசம் இழந்து போகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானாலும் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட விசுவாசித்து முயற்சி செய்ய வேண்டும். இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 100 வயதாக இருக்கும்போது சாரலுடைய கற்பை செத்து போன பொழுது அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானானான். சாரலுடைய கற்பை செத்து போனது என்னலையா? அப்போ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் விசுவாசித்து செயல்பட்டிருக்கிறான். ஆகவே தான் கர்த்தர் அவனுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை சொல்லி விசுவாசத்தை அப்படி தொலைச்சிட்டிங்களா? விசுவாசத்தின் அளவு குறைஞ்சிட்டா? இன்றைக்கு அதெல்லாம் கூடட்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார், விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும். எபேசியர் 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை வைப்பதுதான் விசுவாசம். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாக இயேசுவின் மீது இருக்க வேண்டும். மூன்றாவதாக ரோமர் 1:5 சத்தியத்துக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். இந்த வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே கீழ்ப்படியணும், முழுசாக கீழ்ப்படியணும். அதுக்கு நாம் தீர்மானிக்க வேண்டும்,
அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பந்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். எபிரியர் 6:12 நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் சொல்லி விசுவாசிக்கணும். இந்த வருஷம் அநேக வாக்குத்தத்தம் கொடுத்தார், தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுத்தார், சபைக்கு கொடுத்தார், இதுக்கு முன்பது வருஷங்களெல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் பல நிறைவேறாமல் இருக்கிறது. நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முழு நிச்சயமாய் நம்பணும், தேவன் எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் சொல்வதை செய்கிறவர், செய்ய போகிறத தான் சொல்லுகிறவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான ஊழியக்காரர்களே, உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் டைரியில் எழுதி வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நடக்கும். தாமதித்தாலும் வரும் என்று வசனம் சொல்கிறது. நிச்சயமாக உங்கள் தரிசனம் நிறைவேறும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய விசுவாச மக்களே, என் வாழ்க்கையில் விசுவாசம் தொலைஞ்சிட்டு, என் வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் தொலைஞ்சிட்டு என்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஆண்டவரை முழுசாக பிடிச்சிக்கோங்க. சொன்னவர் வானத்தின் பூமி உண்டாக்கினவர், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர், நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கடந்த மாதத்தில் கடந்த ஆண்டு நடக்காது, இனி நடக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். நித்திய ஜீவன் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அயோனியஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா நித்திய காலத்துக்கு வாழும் வாழ்வு. இப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தற்காலத்துக்காக, ஏதோ பொருளுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக வாழ்கிறாங்க. ஆனால் இந்த அயோனியஸ் அப்படிங்கிற வார்த்தை நித்தியத்துக்காக வாழும் வாழ்க்கையை குறிக்கும். நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் பரிசுத்தம், அதுக்கு தான் திருவிருந்து, அதுக்கு தான் சகோதர அன்பு, சபை கூடி வருதல், அதுக்கு தான் பாஸ்டர். இதெல்லாம் இருந்தால் தான் மேலே பரலோகத்துக்கு போக முடியும். இது இல்லாமல் போக முடியாது. சும்மா சொல்லிக்கிடலாம், ஆண்டவரை நான் முகமுகமாக பார்க்குறேன் பேசுகிறேன்னு சொல்லி, ஆனால் இந்த பொசிஷன்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும். எனவே அந்த நித்தியத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம். பைபிளில் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அது மாறாதது, நிபந்தனையற்ற அன்பு. 1 யோவான் 4:8-16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது, மனுஷனுடைய அன்பு நிபந்தனை உள்ளது. மனுஷனுடைய அன்பு எப்படின்னா அது தற்காலிகமானது. காரியங்கள் மாறும்போது, காலங்கள் மாறும்போது மனிதர்கள் மாறுவார்கள். வானத்தி பூமி உண்டாக்கின ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மாறாமல் இருக்க போய் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:1 மனுஷர் பாசையை பேசினாலும் தூதர் பாசையை பேசினாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சத்தம் எடுக்கிற வெண்கலம் அப்படிங்கிறார். நம்ம வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்தி காட்டணும், செயலில் காட்டணும். தனக்கு விரோதமாக குற்றம் செய்தவனையும் இயேசு மன்னிச்சாருங்க. யூதாஸ் காட்டி கொடுத்த அவனை பார்த்து சொன்ன, சிநேகிதனே அப்படின்னார். என்னத்துக்காய் காட்டி கொடுத்தாய்? இன்னைக்கு நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? நிச்சயமா அப்படி முடியாது தான். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க அப்படி அவருடைய வழியில் நடக்கணும். தனக்கு விரோதமாக பேசுகிறவங்களையும் மன்னிக்கணும். பேதுரு மதுரளிச்சான், ஆனால் அவன் தான் போய் தரிசனமானார் உயிர்த்தெழுந்த பிறகு. இதே இது அந்த ஸ்தூணில் வேறு மனுஷங்க இருந்தாங்கன்னா உயிர்த்தெழுந்த பிறகு அவனை தான் போட்டு சாதிப்பாங்க. இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவர் சொன்னார், ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் உறுப்பினர்கள்ட்ட அன்பாக இருக்கிறோமா? சபை மக்கள்கிட்ட அன்பாக இருக்கிறோமா? அதான் போன வாரத்தில் நம்முடைய மூத்த ஊழியர் பாஸ்டர் ஜான்சன் அவருங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தொழுகை இருக்கிறது தோழமை இருக்கிறதா? சக விசுவாசிகள்கிட்ட அன்பாக இருக்கிறோமா? தொழுகை இருக்குது, தோழமை இருக்கா? அந்த வார்த்தை அநேகரை யோசிக்க வைத்தது. தேவன் அன்பாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நல்ல நீதியான கனிகளில் இருக்க வேண்டும். அன்பின் என்ற கண்ணியை நம்ம கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவ அன்பு இருக்குது அப்படின்னா சில காரியத்தை வெறுத்துருவாங்க. என்னென்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வசனத்தை எடுத்து நீங்கள் தியானிச்சுக்கோங்க.
சங்கீதம் 119:13 வீண் சிந்தனை இருக்காது. சிலருக்கு பாருங்க சிந்தனையில வீணா போயிட்டான்னு சொல்லி பைபிள் இருக்கு. வீணர் ஆயிட்டாங்க. பொல்லாங்கன்னு தம் படுக்கையின் மேல உட்கார்ந்து யோசிப்பாங்க. வீண் சிந்தனை, வீண் சிந்தனை தேவ அன்பு இருக்காது. சங்கீதம் 119:4 எல்லா வழிகளிலும் பொய் சொல்லுவாங்க. சங்கீதம் 97:10 தீமை செய்வாங்க. நீதிமொழிகள் 6:18 தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுவாங்க. கால் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6:19 சகோதரருக்கு விரோதமாய் விரோதத்தை உண்டு பண்ணுவாங்களா. இப்படிப்பட்டவங்கள்ட்ட அன்பு இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட எனக்கும் தேவ அன்பு வரட்டும். அவர் பாதையில் நம்ம செல்வோம். அவர் சொன்னார் நித்திய ஜீவன் அடையணும். இந்த நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. அற்ப சந்தோஷத்துக்காக, சின்ன மனஸ்தாபத்துக்காக அந்த பரலோகத்தை இழந்துடக்கூடாது. எனவே இன்னைக்கு மாற அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் காணப்பட, உங்கள் அன்பை புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல சுபாவங்கள், நல்ல கனிகளை கொடுக்கணும். தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும். இந்த காலை மண்ணா நேயர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் இதை பார்க்குறாங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இவங்க வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே பூமியிலையும் ஆசீர்வதிக்கப்படணும், பரலோகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மண்ணா செய்தி மூலமாய் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.